ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கொண்டக்கடலையை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்குன்னா ஒரு கப் வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச கொண்டக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்லட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலைக்கும் உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா பிடிபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு ரெடியாக இருக்குது. இது கூடவே நான் வந்து பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்லட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய உருண்டையை எடுத்து இந்த மாதிரி கையிலே நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வெடிப்பு இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ நல்லா கிராக் இல்லாமல் நல்லா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மைதா மாவில் இதை மாதிரி முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கட்லட்டுக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொண்டக்கடலை கட்லட்டை வந்து ஒன்றொன்றா உள்ளே போட்டு பொரிச்சுக்கலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா பொரிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு கொண்டக்கடலை வந்து வேக வச்சதுனால டக்குன்னு இது வந்து ரெடி ஆயிரும். நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ மறக்காமல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இதை கூட வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னா டீயோடு வச்சு சாப்பிட்றக்கோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி கொண்டக்கடலையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.